ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். எப்போதும் ஒரே போல் சாப்பிட்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் என்று நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க, நம்ம என்னென்ன அதுக்கு சேர்க்க போகிறோம்னு பார்த்துக்கலாம். நான் வந்து தோலோடு சேர்த்து இருக்கிற உளுந்து வந்து நான் ஒரு 150 கிராம் ஊற வச்சுருந்தேன் 3-4 மணி நேரம். அதுக்கப்புறமா தோல் கொஞ்சம் இருந்தாலும் இருக்கணும், அப்போ தான் இது இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து நான் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தோல் இருந்தால் தான் அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதனால் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து நம்ம சேர்த்தாச்சு. அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக, ஒரு 5 பூண்டு, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா குற குறன்னு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா குற குறன்னு தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் இது. இப்போ இதை வந்து அரைச்சி நம்ம சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு 2 கிண்ணம் தண்ணி எடுத்துருக்குறேன் நான், 1 கிண்ணம் மாவுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு 1 கிண்ணம் அரிசி மாவு எடுத்துருக்குறேன். அந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம மாவை கிளறிக்கிடலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு, நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து கேஸை குறைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ குறைச்சி வச்சுட்டு நம்ம அந்த அரிசி மாவு போட்டு அதில் கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் செஞ்சுக்கிட்டு இதை 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா வேகும், அப்புறமா நம்ம இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா ஆறி போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை. இப்போ கைனால் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு இதை நல்லா உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு இடிச்சிட்டு சூடாக்க வச்சுட்டேன் தண்ணி போட்டு, ஏன்னா நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். இதை நல்லா நம்ம நல்லா அமைத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பிங் அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் நம்ம வச்சுக்கலாம். அதை அப்படியே நம்ம இப்படி வச்சு விட்டுடலாம். ஏன்னா அது நல்லா வெறிய தெரியணும், அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வைக்கணும். இப்படி வச்சு விட்டுடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நான் எல்லாம் இப்படியே செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ இதை எல்லாம் ஸ்டஃப்பிங் பண்ணி வேக வச்சாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மீடியமில். அப்புறமா நம்ம பார்க்கலாம். கேஸ் வந்து நான் மீடியமில் வச்சுக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு, நம்ம இதை திறந்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் கேஸ் ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் வேக வச்சேன், 15 நிமிடம் நான் வந்து அதை ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஆவியெல்லாம் அடங்கி போயிடுச்சு. நல்ல சூப்பரான ரெசிபி நமக்கு இது. சட்னி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சும்மா கூட சாப்பிடலாம். டீயோ காஃபியோ போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முற்றிலும் புதிய ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you, friends.